அதாவது எங்களுடைய கட்சி வந்து மிகவும் வலுவாக இருக்கக்கூடியது தென்காசி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 9 மாவட்டங்களில் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நாங்கள் அங்கு அதிகமாக கவனம் செலுத்துவோம் இருப்பினும் கூட இப்பொழுது காலையில் கூட காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் பல மாவட்டங்களிலே இருந்து அங்கேயும் போட்டியிடுவதற்கு உண்டான வாய்ப்புகளை கேட்டு புதிய தமிழ் கட்சியினர் கேட்டிருக்கார்கள் எனவே பரவலாக தமிழ்நாடுங்கும் அந்த 9 மாவட்டங்களிலேயும் நாங்கள் போட்டியிடுவோம் ஆனால் எங்களுடைய முழு கவனம் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கும் நீட் தேர்வு குறித்து நான் வந்து என்னுடைய கருத்தை பல முறை நான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன் 2017 நீட் தேர்வு அமலாக்கப்பட்ட காலத்திலேயும் சரி அதற்கு பிறகு தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகளாலே போராட்டம் நடத்தப்பட்ட போதும் சரி அதற்கு பிறகு ஊடகங்களிலேயும் நான் வந்து என்னுடைய நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் இந்தியாவில் 32 மாநிலங்கள் இருக்கிறது தமிழகத்திலே மட்டும்தான் நீட் தேர்வை இது ஒரு கல்வி என்று பார்க்காமல் இது அரசியலாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான பார்வை உருவாகியிருக்கிறது எனவே நீட் தேர்வில் பாதிப்பு உண்டா இல்லையா என்பதை காட்டிலும் நீட் தேர்வு அரசியலுக்கு பயன்படுத்த முடியுமா இல்லையா அரசியல் இதில் லாபம் உண்டா இல்லையா என்பதுதான் இது பிரதானமான மையப்புள்ளியாக இருக்கிறது அந்த வகையிலே இதுவரையிலும் கடந்த 4 வருடங்களாக நடந்து வர தமிழகத்திலே நடந்து வரக்கூடிய நீட் தேர்வு குறித்து பரப்புரைகள் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தவைகளாகவே இருக்கின்றன 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்ற உடனேயே நாடாளுமன்றத்திலே போராடி வாதாடி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள் இப்பொழுது அது 2.5 வருடங்கள் முடிந்துவிட்டது நாடாளுமன்றத்திலேயும் எந்த விதமான முயற்சியும் இல்லை 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவினுடைய 505 வாக்குறுதிகளிலே மிக முக்கியமான வாக்குறுதி இது முதல் சட்டமன்ற தொடரிலேயே நீட் ரத்து குறித்து சட்டம் இயற்றப்படும் என்பதுதான் வாக்குறுதி முதல் சட்டமன்ற தொடர் முடிந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நீட் தேர்வுகள் முடிந்து 13ஆம் தேதி அன்றைக்கு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அகில இந்திய அளவில் ஒரு சட்டம் அமலிருக்கின்றப்படுது அந்த சட்டம் ரத்து செய்யப்படாமல் இன்னொரு சட்டம் எப்படி அமலுக்கு வர முடியும்ங்கிறது என்னுடைய சட்டரீதியான கேள்வி எனவே இப்பொழுது தமிழக அரசால் 13ஆம் தேதி என்று நிறைவேற்றப்பட்டக்கூடிய சட்டத்திற்கு என்ன சட்ட வலிமை என்பதுதான் என்னுடைய கேள்வி மேலும் கிளிப்பிள்ளை போல எல்லா ஒரு கட்சி பேசுவது என்பது வேறு முற்போக்கு பேசக்கூடிய கட்சிகளும் சேர்ந்து பேசுகிறார் அகில இந்திய அளவில் அதாவது இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் தெளிவாக கேட்டகரைஸ் மத்திய அரசினுடைய பவர் என்ன பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் என்ன என்பதும் சட்டமன்றத்துக்கான அதிகாரம் என்பதும் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஏறக்குறைய 8 ஆண்டுகளாக இந்த சட்டம் அமலுக்கக்கூடிய சட்டத்தை ஒரு மாநிலத்தை மட்டும் கார் அவுட் பண்ணி அந்த சட்டத்தை நீக்குவது என்று சொன்னால் மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் வராமல் அது சாத்தியமே இல்லை எனவே இந்த சட்டம் என்பது என்ன சட்ட ரீதியான வேல்யூ மதிப்பு மரியாதைங்கிறதான் அதை வந்து இந்த சட்டம் நிறைவேற்றியவர்கள் தான் வந்து மக்களுக்கு பரிசொல்ல கடமைப்பட்டவர்கள் அவர்களும் கொடுத்த வாக்குறுதி நீட் தேர்வை சட்டம் நிறைவேற்றி ரத்து செய்வோம் என்று இப்பொழுது சட்டம் ரத்து செய்யப்படும் ரத்து செய்வதற்கு உண்டான ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது இட் இஸ் நாட் அபாலிஸ்ட்
ஸோ தே ஹாவ் டு ஆன்சர் ஃபார் த பப்ளிக். மக்களுக்கு வந்து மக்கள் கேட்கணும், மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் நீட் தேர்வை பற்றி ஒரு தவறான பிரச்சாரம் செய்வதே அதுக்கு காரணம். இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. தமிழ்நாட்டில் நீட் தேர்வை பற்றி தேவையில்லாமல் அதுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலையும் ஒன்று உருவாக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக உருவாக்கப்படுது. சைக்காலஜிகளாக எடுத்துக்கங்க, ஒரு 20 மாநிலத்தில் நடக்குது, அது 15 மாநிலத்தில் நடக்குது. இது சொன்னவங்க தமிழ்நாடுன்னு சொன்னால் ஆல்ரைட். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் ஒரு சிறு நகர் கூட இல்லாத போது தமிழ்நாட்டில் இந்த அரசியல்வாதிகள் பேசுகின்ற பேச்சாலும் இவர்கள் கிளப்புகின்ற பிரச்சாரங்களாலும் அந்த மாணவர்கள் தூண்டப்பட்டு சைக்காலஜிக்கலாக மனோரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் இதை யார் வந்து நீட்டை தொடர்ந்து வந்து மக்கள் மத்தியில் அரசியல் கோஷமாக முன்னெடுக்கிறார்களோ அவர்களே பொறுப்பேற்கிறோம். நான் சொல்கிறேன், 2017 ஒரு பெண்மணி இறந்தப்போ வந்து அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அடிமை அரசு காரணம், எடப்பாடி பழனிசாமி காரணம் என்று குற்றம் சுமத்தி அவ்வளவு பெரிய மக்கள் இயக்கம் நடைபெற்றது. இன்றைக்கி நீங்கள் வந்து மே மாதம் 7ஆம் தேதி பதவி ஏற்றுட்டீங்க, யூஆர் இன் பவர், 3 பேர் இறந்துருக்கிறாங்க. நீட்டை வந்து ரத்து செய்யறதுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க. ஹூ இஸ் கேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி? யார் இது பொறுப்பேற்றுக்கிறது? ஏன் நீங்கள் ஊடகங்களில் ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? சார், அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கேட்டீங்கல்ல சார், நீங்கள் ரத்து பண்ணுறேன்னு சொல்லி தான் ப்ராமிஸ் வந்தீங்க. ஏன் சார் ரத்து பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் 12ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவோ நீங்கள் 9ஆம் தேதி ஏன் சார் சட்டமன்றத்தை கூட்டிட்டு தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்த மாட்டேன்னு ஏன் சார் சொல்ல? அப்படி நீங்கள் ஏன் ஊடகங்கள் உங்களுக்கு கடமை இல்லையா? நீங்கள் 4th பில்லர், நீங்கள் ஜனநாயகத்தினுடைய தூண் இல்லையா? உங்களுக்கு தானே எங்களை விட பொறுப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் அவங்கள கேட்க மாட்டேங்கிறீங்க, பதில் சொல்லுங்கள். மக்கள் உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. நீங்கள் தானே வந்து இந்த குவெஸ்டின் பண்ண முடியும். மக்கள் சாதாரண மக்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்க முடியும்? யூஆர் த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். ஜனநாயகத்தில் கருத்துரிமையை தெரிவிப்படுத்தக்கூட ஊடகங்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன டார்கெட் பண்ணாங்க? ராஜினாமா பையன்னு சொன்னாங்க, அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி 4 நடந்ததோ 5 நடந்ததோ அது எவ்வளோ பெரிய துயரம் அது. ஒரு உயிருங்கிறது வந்து சின்ன விஷயமா. அது இதே ரிவர்ஸாக சப்போஸ் வந்து வேறு யாராவது வந்து நிலைமை என்ன இருக்கும் நேரம்? நீங்கள் ஏன் கேட்கல சார்? நீங்கள் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் தமிழ்நாட்டில் பதவிக்கு வந்தோடனே ரீட்டை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க சார். நீங்கள் ரத்து பண்ணல சார். நீங்கள் முதல்லயே இப்போ நிறுவனம் 12ஆம் தேதிக்கு முதலே முடிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்தா சார் நீட் கிடையாது சார், நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கணும் சார். தட் இஸ் கால்ட் ஆட்டோனமியாக தானே நீங்கள் உங்களுடைய சுயமரியாதை சுய உரிமைங்கிறது. ஏன் செய்யலைங்கிறது தான் கேள்வி. சார் இப்போ இன்னைக்கு வந்து சார் இன்னைக்கு ஒன்று இதுக்குள்ளேயே இருப்போம். இன்னைக்கு வி வில் ரெஸ்ட்ரிக்ட் அவர் இன்டர்வியூ வித் ஒன்லி 2 மேட்டர்ஸ். இதே நிறைய மேட்டர் இருக்குது, இதை கொண்டு வாங்க. நீங்கள் கேளுங்க, இது ஐ அப்பீல் டு யூ, ஒரு கேள்வி கேளுங்க. இல்லையே, நாங்கள் வந்து 2021 நாங்கள் தனிச்சனை போட்டிட்டோம். இல்லை, சட்டமன்ற தனிச்சனை போட்டிட்டோம். நாங்கள் தனிச்சனை போட்டிட்டோம். எங்கேயாவது கேள்வி கேளுங்க ப்ளீஸ். இல்லை, நீங்கள் நான் படிச்சு காட்டுமா? போ நான் படிச்சு காட்டுமா? முதல் சட்டமன்ற தேர்தலையே நீட்டை ரத்து செய்வோம், ரத்து செய்ய சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் அபாலிஷ் அர்த்தம். தட் இஸ் அ மீனிங். என்னுடைய கருத்தில் சொல்லிட்டேன். தவறு பண்ணால் கைது செஞ்சு நல்லா நடந்ததுதான் பாராட்டு. இல்லை, தவறு பண்ண தவறு பண்ணவங்களும் விடலையே, தவறு நடக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா பாராட்டணும். இல்லை,
இல்லை இல்லை அதாவது இந்தியா வந்து 3000 கிலோமீட்டர் நீளம் 3000 கிலோமீட்டர் அகலம் கொண்ட நாடுங்க 144 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் 100% பியூரா பியூர் அது இருக்க முடியாது. சம் வேறு எல்ஸ் தவறு நடந்திருந்தா அங்கே காப்பி அடித்தாங்க அதை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்கிறது வி ஹாவ் டு என்கரேஜ் இட் வி ஹாவ் டு அப்ரிசியேட். சார் நான் அதுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன் சார். நான் எல்லாம் சட்டம் கொண்டு வந்தது அதை வரவேற்கிறதுக்கும் எதுக்கிறதுக்கும் நான் ஒன்றும் இல்லை. ஒரு ஒன்றை பற்றிய கருத்து நன்னாக ரீதியான கருத்து அதில் இருக்கிறதா சார். ஐ எம் ஸ்பீக்கிங் ஒன்லி லீகாலிட்டியை தவிர என்னுடைய விருப்ப வெறுப்பு நான் எதுவுமே இன்றைக்கிதுன்னு சொல்லவே இல்லை. இது சட்டத்தில் இது வந்து நான் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் சஜஸ்ட் பண்ணல. அல்டாமியஸ் காபீர் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர் இருக்கிற போது அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்குள்ளே வேற ஒரு விஷயம் இருக்குதுன்னு தொடங்கி மிஸ்ரா மற்றும் அவங்க குழு வந்து மீண்டும் கூடி அதை கொண்டு வர சொல்லி அந்த அந்த சட்டத்தை எடுத்து மீண்டும் உயிர் கொடுத்தாங்க. நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு சஜஷன் கொடுத்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து சஜஷன் கொடுத்தது இந்தியா ஃபுல்லாக வந்து இது வந்து தகுதியை தீர்மானிக்கிறதுல ஒரு அதனுடைய எலிஜிபிள் அதாவது வந்து தனியாவிலிருந்து காஷ்மீர் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு சென்ட்ரலைஸாக இருக்கணும் அப்படின்காக அந்த பிளா அதில் தான் கொண்டு வந்தாங்க. அது பார்லிமெண்ட்டில் சட்டம் இது தான் நான் பேசுகிறேன் தவிர அதுக்குள்ளுக்கிற நியாயத்துக்கு போகிறதுனா அது நிறைய பேசணும். நியாயத்துக்கு போகிறோம் எங்கு பார்க்கணும்னா 1986லிருந்து தமிழ்நாட்டில் மார்க் பேசிஸில் நடைபெற்ற மருத்துவ தேர்வில் எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டிற்குரிய அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தேர்வு பெற்றார்கள், எத்தனை மாவட்டங்களில் இருந்து தேர்வு பெற்றார்கள், அதனுடைய சதவீதம் என்ன, 3 மாவட்டங்களில் நாமக்கல் மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்தில் ஈரோட்டில் மட்டும் படித்தவர்கள் மட்டுமே 85% ஒட்டுமொத்த 6000 அன்னைக்கு இருந்த 6000 சீட்டில் 85% இடங்களை மட்டும் 3 மாவட்டம் சேர்ந்தவங்க கைப்பற்றினுடைய மர்மம் என்ன, இதெல்லாம் பேச வேண்டியிருக்கும். இன்னொரு தடத்தில் எல்லாம் எடுத்து வச்சு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.